திருவேற்காடு நகராட்சியில் குடியிருப்புகள் மத்தியில் கலவை கலக்கும் கம்பெனியால் அதிலிருந்து வெளியேறும் மாசால் நுரையீரல் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் பனி படர்வது போல் தூசுக்கள் எழும்புவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட ராஜீவ் நகர் பள்ளிக்குப்பம் மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளது இந்த பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக சிமெண்ட் ஜல்லி கலந்து வாகனங்களில் எடுத்து செல்லும் காங்கிரீட் நிறுவனம் இயங்கி வருவதாகவும் இங்கிருந்து பகல் மற்றும் இரவு நேரங்களில் சிமெண்ட் மற்றும் மணல் கொட்டும் போது அதிக அளவில் தூசி பறந்து குடியிருப்புகளுக்குள் வருவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு மற்றும் நுரையீரல் தொற்று பிரச்சனை ஏற்படுவதாகவும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் செயல்படும் இந்த கலவை கலக்கும் நிறுவனத்தை மூட வேண்டும் என்று ஏற்கனவே மதுரவாயில் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் இந்நிலையில் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மக்கள் சுற்றுச்சூழல் மற்றும் விழிப்புணர்ச்சி அமைப்பு சார்பில் திருவேற்காடு நகராட்சி கமிஷனரிடம் பொதுமக்கள் ஒன்று திரண்டு கலவை கலக்கும் நிறுவனத்தை மூட வேண்டும் என்றும் மனு அளித்தனர் இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுப்பதாக நகராட்சி கமிஷனர் தெரிவித்துள்ள நிலையில் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது